ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மன அழுத்தம் கவுன்சிலிங் இது போன்ற விஷயங்கள் பண்ணாலும் ஒரு பக்கம் பண்ணாலுமே கூட இதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கா? தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை உருவாக்குறதுக்கான போகிற சில சூழ்நிலைகள்னாலும் பார்த்தீங்கன்னா விவாகரத்துன்னு வரக்கூடிய இதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் அப்படி போகிறாங்கன்னு பார்க்கும்போது வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ பொறுமை இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இல்லை வேறு காரணத்தினால உடம்புல கோளாறுனால ஆண் உறுப்பில் வந்து விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட 98 பேருக்கு வந்து மனநல பாதிப்பு இருக்குது. 23 மணி நேரம் மோசமாக இருந்துச்சுனாங்கிறது அந்த அரை மணி நேரம் செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். இல்லைனா ஒரு கப்புள்ஸாக வராங்க அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, செக்ஷுவல் ஈடுபாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் வந்து உட்காந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு டயக்னோசிஸும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே பத்தாது. ஒன்று கவுன்சிலிங்கில் சரி போய் ஏதாவது கடைசியில் முடியலை பார்ப்போம்னு வருவாங்க, இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் போய் பார்க்கலாமான்னு போகிறாங்க. ஒரு வயதான தாத்தா கோமால் இருக்காரு, அவருக்கு கூட அவருடைய உறுப்பு 90 டிகிரி விரைப்படைய வைக்க முடியும்னு இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் அவ்வளோ தூரம் விஞ்ஞானபூர்வமான சிகிச்சைகளும் மாற்றங்களும் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆண்மை குறைபாடு இருந்தாலும் 100க்கு 100 சரி பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்மகிட்ட. அப்போ அதை வச்சு என்னென்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் அல்லது சந்தேகம் ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக வராங்க. 30 to 50s பார்த்தோம் அப்படின்னா ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு முழுமையான அணுகுமுறை இருந்தால்தான் சிறப்பாக இருக்குதுன்னு பல்வேறு ஆண்டுகளாக நான் யோசிச்சுட்டுருக்குற ஒரு விஷயம். ஸோ இது ரீதியாக இங்கே 2 வல்லுநர்களும் வந்திருக்காங்க. நம்ம ஸ்டுடியோவுக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபாகரன் சார் வந்திருக்காரு, சிறப்பு பாலியல் மருத்துவர் மற்றும் யூரோலஜிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோக்கு வந்து மிஸ்ஸஸ் பிரேமா வந்திருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர், சைக்கோ தெரப்பிஸ்ட் அண்ட் ஃபேமிலி தெரப்பிஸ்ட். வணக்கங்க மேடம். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா செக்ஸுங்கிறது, அதாவது தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது, இடுப்புக்கு கீழே 2 உறுப்புகள் இணைவது செக்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயன்ட்டு பல முறை நான் உங்களோட பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுடைய உடம்புலேயே மிகப்பெரிய செக்ஸ் ஆர்கன் எதுன்னு கேட்டால், செக்ஸ் உறுப்பு எதுன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா மூளைதான். அப்போது 2 மனசு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் செக்ஸ் வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கான வாய்ப்பே இல்லை. சரி, இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வார், 23 மணி நேரம் மோசமாக இருந்துச்சுனாங்கிறது அந்த அரை மணி நேரம் செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ அது 23 மணி நேரங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு கணவன் மனைவி காலையில் எழுந்திரிச்சது நைட் படுக்க போகிற வரைக்கும் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்க, வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன சில்மிஷங்கள், அன்பாக பேசிக்கிறது, ரொமான்டிக்காக பேசிக்கிறது, ஒரு அருகாமையில் உட்காந்து ஒரு தொடுதல், அன்பு பரிமாற்றம், இது போன்ற விஷயங்கள் முறையாக நடந்தால் அந்த அரை மணி நேர படுக்கறை வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஈவன் சொல்ல போனால் அந்த செக்ஸ் உணர்வு வந்து ஒரு கொழுந்து விட்டு எரியும், இரவு வந்து ஒரு அற்புதமான சங்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்வியல் ரீதியான முறைகள் வந்து மிக மிக மோசமாயிருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டதை சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது இல்லை, தூக்கங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக மிக ஒரு மோசமான விஷயமா இருக்குது. அதாவது ஒரு மனிதனுக்கு சராசரியாக 7.5 மணி நேரம் தூக்கங்கிறது அவசியம். பட் இன்றைக்கி நிறைய கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, குளித்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு படுக்கிறக்கே மணி 11:00, ஆளுக்கு ஒரு மொபைல் ஸ்க்ரீனை பார்த்துட்டு படுக்கிறக்கு 1 மணி 2 மணி ஆயிரம் தூங்கிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம்ங்கிறது பெருசாக நடக்காது. ஒரு காலகட்டத்தில் ஒரு முறையான தாம்பத்து உறவு இல்லாததே ஒரு மன அழுத்தத்தையும் உறவில் சிரமத்தையும் கொண்டாந்து விட்டுருங்கதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மன அழுத்தம், மனப்பதட்டம் இது போன்ற விஷயங்களும் தாம்பத்திய உறவை பாதிக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நம்மளோட வந்து 2 வல்லுநர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உங்கள் சார்பாக சில கேள்விகளை நம்ம வைக்கலான் இருக்கேன். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இடுப்புக்கு மேலே தான் இருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னேன். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர் நீங்கள். இன்றைக்கி உங்கள் துறையில் செக்ஸ் ரீதியாக, உடல் ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்குங்க சார்? செக்ஸு அப்படிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், அதாவது அவங்களுக்கு ஆண் உறுப்பில் பிரச்சனை மட்டுமே கூடி வர்றவங்க பார்த்தீங்கன்னா 1% இல்லைனா 1-2% தான். மீதி 98% பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, இல்லை வேறு காரணத்தினால உடம்புல கோளாறுனால
ஆண் உறுப்பில் வந்து விறப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட 98 பேருக்கு வந்து மனநல பாதிப்பு இருக்குது. அதாவது மன அழுத்தம், அதுக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி கூடிய அந்த மாதிரி வந்து ஆங்ஸைட்டி டிசார்டர், இந்த மாதிரி வந்து மனநோய் வந்து நிறையா வந்து இதோட அசோசியேட்டடாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமோடு வரக்கூடிய பேஷண்ட் எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது மன அழுத்தமே இல்லாமல் வெறும் இந்த மாதிரி பிரச்சனையோடு வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 2% இல்லை 3% சொல்லலாம். இப்போ பொதுவாக எந்த மாதிரி தம்பதியர்கள் உங்கள்கிட்ட இந்த மரட்டல் டிஸ்ஹார்மனி, அதாவது இந்த மன கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையோட அவங்க வந்து சந்திக்கிறாங்க, எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக அவங்களை வந்து சந்திக்கிறாங்க? ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இப்போ பார்க்கலாம். இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லாமையே சில சண்டைகளோடு அப்படியே வாழ்க்கையை நகர்த்தினாலும் ஒரு 30-35 வயசு வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு செட்டில் ஆயிடுறாங்க எல்லோரும் ஃபேமிலியில். இப்போ குழந்தைங்க வந்துடுறாங்க, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்போ அந்த 30-35 அப்போ உட்காந்து யோசிக்கிறாங்க, எங்கே நம்ம மிஸ் பண்ணோம், என்ன பிரச்சனை. அப்போ அதை வச்சு என்னென்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் அல்லது சந்தேகம், ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக வராங்க. 30-50 பார்த்தோம் அப்படின்னா இந்த மேரிட்டல் டிஸ்ஹார்மனி, இந்த ப்ராப்ளம்ஸ், ஏன்னா அப்போ தான் அவங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான டைமே அவங்களுக்கு கிடைக்குது. இனிஷியல் டேஸில் ரெண்டு பேருமே ஃபேமிலியை பார்க்கணும், புதுசு, ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே வந்து அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கே டைம் எடுத்துக்கிறனால, ஸோ கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் தான் வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவேர்னஸ் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வராங்கங்க. சரி, இன்றைக்கி என்னுடைய நண்பர் கூட சொல்லுவார், அதாவது கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கும் பிரேதத்தின் உறுப்பை கூட 90 டிகிரியில் நிற்க வைக்க முடியும். ஒரு வயதான தாத்தா கோமால் இருக்காரு, அவருக்கு கூட அவருடைய உறுப்பை 90 டிகிரியில் விரைப்படைய வைக்க முடியும்னு இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் அவ்வளோ தூரம் விஞ்ஞானபூர்வமான சிகிச்சைகள் மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா, நிஜமாகவே அப்படிலாம் சிகிச்சை இருக்கா? கண்டிப்பாக முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த நம்ம மனசார வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம உறுப்பை வந்து சரி பண்ணி, மனசை ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணி, மனசில் இருக்கிற மன அழுத்தத்தை குறைச்சி அந்த செக்ஸ் உணர்ச்சியை தன்னப்பால் தூண்டி விட்டு அதை வச்சு உடலுறவு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து பீனல் இம்ப்ளான்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து எரெக்ஷன் உண்டாக்குற ஒரு கருவி, அது வந்து ஆண் உறுப்பில் செலுத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அந்த பவுச் அழுத்தினோம்னா தன்னப்பால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிணமாக இருந்தாலும் தன்னப்பால் வந்து விறப்புத்தன்மை உண்டாக்கலாம். 90 வயசு இருந்தாலும் அவரை ரெண்டு வகையாகவும் சரிப்படுத்த முடியும். நம்ம வந்து அவர் மன அளவில் வந்து திடப்படுத்தி அவருக்கு அதுக்கான மருத்துவங்கள் மாத்திரை மூலயமா சரி பண்ணி அந்த ஆண் உறுப்பை வந்து நார்மலாக ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர் ஃபுல் ஈடுபாடோடு செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கும் ரெடி பண்ண முடியும். அது முடியலன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இம்ப்ளான்ஸ் வச்சு பயன்படுத்தி அந்த எரெக்ஷனை வந்து வந்து ஃபுல் எரெக்ஷன் கொண்டு வர முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுங்கிற ஒரு வார்த்தையை இனிமேல் மருத்துவ புத்தகத்தில் நீக்கிவிடலாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே இனிமேல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து 100% சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி அது 100% உண்மை. ஏன்னா வந்து இப்போது ஒரு செக்ஸாலஜிஸ்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இவ்வளோ வந்து நேரம் ஒதுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு செக்ஸாலஜி ரிலேட்டட் பேஷண்ட், ஆண் ஒரு பிரச்சனை இல்லைனா ஒரு விறப்புத்தன்மை முடியாமல் இருக்கிற பேஷண்ட்டு, இல்லைனா ஒரு கப்புள்ஸாக வராங்க அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, செக்ஷுவல் ஈடுபாடு இல்லை, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நாங்கள் வந்து உட்காந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு டயக்னோசிஸும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே பத்தாது. அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு ஃபேமிலி கவுன்சிலரோட ஹெல்ப் ரொம்ப தேவை. அந்த கவுன்சிலிங் டைம் வந்து எடுத்து அவங்க முறையாக சயின்டிஃபிக்காக வந்து அதுக்குன்னு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி மூலிமா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வேறுபாடையும் வந்து அதை சரி செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வேலை ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அதில் கேட்கல அப்படின்னா நேராக வந்து ஆணுறுப்புலேயே இன்ஜெக்ஷன் போட்டு விறப்புத்தன்மை உண்டாக்கலாம், இல்லை ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஷாக்வேவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுவும் இல்லைனா எல்லாமே எதுவுமே முடியலன்னா கடைசி ரிசார்ட்டாக பீனல் இம்ப்ளான்ஸ் போட்டு 100%க்கு 100% எந்த விதமான ஆண்மை குறைபாடு இருந்தாலும் அது 100க்கு 100 சரி பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. சார், இன்றைக்கி உடம்பு ரீதியாக ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான துல்லியமான கருவிகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆன பேஷண்ட் சைக்கோஜெனிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம்.
வேறு நியூரோஜெனிக் அண்ட் வாஸ்குலோஜெனிக், அதாவது நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடியது, இல்லை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு வகையான ஆன்மீக குறைபாடு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரிஜி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்கிற ஆண்குறி, அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு தூக்கத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ரேப்பிட் ஐபால் மூமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விரப்புத்தன்மை உண்டாகும். இதே வந்து குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா விடிய காலையில் பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் நாக்டர்னல் பீனல் டியூமர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாக்டர்னல் பீனல் டியூமர்ஸ்ன்ஸு எரெக்ஷன், அதாவது விரப்புத்தன்மையை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரிஜி ஸ்கேன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன ரிங் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அது வந்து ஒரு இசிஜி மிஷின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த நைட் ஃபுல்லாக அதை ரெக்கார்ட் பண்ணோம், அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம போட்டு பார்க்கும்போது அதோட ரீடிங்ஸ் தெரியும், எந்தெந்த டைமில் எவ்வளோ எரெக்ஷன் இருந்தது, சஃபிஷியண்ட்டாக இருந்ததா, அது தேவையான அளவு இருந்ததா, இல்லை அதோட கம்மியாக இருந்ததா. ஸோ இந்த அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாத நம்ம ஆர்டிஃபிஷியலாக விரப்புத்தன்மை உண்டாக்குறதுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, மெடிசின்ஸ் இருக்குது, அதை வந்து ஆணுறுப்பில் செலுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷனை உண்டாக்கும். அந்த டைமில் வந்து நம்ம பீனியல் டாப்ளர்னு அந்த ரத்த ஓட்டத்தை ரத்த நாணங்களை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கா, அது அந்த நாணங்கள் வந்து சுருங்கி இருக்கா, இந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்காங்கிறது துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கான எக்ஸாக்ட் சிகிச்சையை கொடுக்க முடியும். பொதுவாக அந்த கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கான்செப்ட். அது நிறைய பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் கூட பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மாடல்ஸு. நம்ம ஊருக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் பொருந்துங்களா மேடம்? ஏன்னா கவுன்சிலிங்னா எது கவுன்சிலிங், வெறியவங்க நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் போதும், எதுக்கு கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் கூட இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வெளிநாட்டு ரீதியாக வந்த ஒரு சிகிச்சை முறை நம்ம நாட்டு நம்ம கலாச்சாரத்துக்கு பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்துங்க. ஏன்னா அந்த காலத்து முறை மாதிரி நீங்கள் சொல்லுமா, பெரியவங்க உட்காந்து ஒரு அட்வைஸ் பண்ணி போய் அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி அதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து நிறைய இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்தளவு ஒரு பக்குவமோ பொறுமையோ இருக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா இது ஒரு சிகிச்சை முறையாகவே வந்து நம்ம அதை எடுத்து இந்த கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து என்னென்னா பெரியவங்களை யாரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்லை. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தனித்தனியான டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு பேரையும் தனித்தனியாக அசஸ் பண்ணி, ஸோ ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணி அவங்கள கூட என்ன ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பாதர் பண்ணுது, என்ன ப்ராப்ளம்ங்கிறத வந்து நம்ம ஸ்டடி பண்ணி அதை எடுத்து ரெண்டு பேரையும் மியூச்சுவலாக நம்ம வந்து ஒரு காமன் அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது ஈஸியாக வந்து அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சார், இன்றைக்கி எப்படி பசி உணர்வு எல்லாத்துக்கும் பொதுவானதான், அது ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை பணக்காரனாக இருந்தாலும் சரி பசி உணர்வு எல்லாத்துக்கும் பொதுவானதான். அதே மாதிரி செக்ஸ் உணர்வுங்கிறதும் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். ஏழைகளுக்கும் பாமரனுக்கும் இந்த மாதிரி வைத்தியம் போய் சேரக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கா? இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படுறது கவுன்சிலிங், ஒரு குவாலிட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது. நான் சொன்ன இந்த பீனாயில் இம்ப்ளான்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு. 1000 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் தேவைப்படும், மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெறும் மருந்து மாத்திரையில் சரி பண்ணிடலாம். அதை விட முக்கியம் அந்த எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது, இல்லை மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு, இந்த கவுன்சிலிங் மெத்தடாலஜிலேயே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணங்கிறது வந்து ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய செலவு ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்லை. உடல் ரீதியாகவும் பல்வேறு நவநாகரிக சிகிச்சையை பற்றியும் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. சரி, மனதளவில் தயாரானாலும் இல்லை நவநாகரிகமான இல்லை விஞ்ஞானபூர்வமான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலுமே கூட பால் உணர்வுங்கிறது, அதாவது செக்ஸுங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே நடக்கூடிய விஷயம், குறிப்பாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கூடிய விஷயம். இப்போது ஒரு கணவன் மனைவி வந்து ரெண்டு காந்தம் மாதிரி, ரெண்டு நார்த் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொண்டு வச்சிங்கன்னா ரிப்பல் ஆயிரும், அப்போது ரெண்டு காந்தம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போயிடும் ஒரே போலாக இருந்தால். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை, ஒரு ஒட்டுதலே இல்லை, ரெண்டு பேரும் எதிரியும் புதிரியுமா இருந்தாங்கன்னா அங்கே செக்ஸ் உணர்வு இருந்தும் கூட தாம்பத்திய உறவு நடக்காது. இப்போ மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு காந்தம் வந்து ஒரே போலாக இருந்துச்சுன்னு ரிப்பல் பண்ணோம். இப்போ அந்த மாதிரி சில கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போலாக தான் இருப்பாங்க, பட் காலப்போக்கில் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இடைவெளி உருவாகிடுது. அப்போது அது பார்த்திங்கன்னா தாம்பத்திய உறவுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர்த்துக்குமே பால் உணர்வு இருந்தாலுமே கூட இவங்க மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய வெறுப்புனால பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இல்லாதனால செக்ஸ் உறவு பாதிக்கப்படுது. அப்போது இந்த மாதிரி தம்பதியர்கள் நீங்கள் எப்படி கையாளுறீங்க? நிறைய காரணங்கள் இருக்குது சார் இதுக்கு. அதாவது நம்மக்கிட்ட பார்த்தோன்னா உடல் சார்ந்த காரணங்கள்னு வர்றது ஒரு சைடில் இருந்தாலும் நிறைய இன்றைக்கி வந்து வாழ்க்கை முறை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பொருளாதார நெருக்கடி, வீட்டில் இருக்கிற ஒரு
இன்லாஸ் பிரச்சனை, அதாவது மாமனார் மாமியார் மாமனார் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ப்ரைவசி இல்லைங்கிற அந்த சில பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குங்க. வேலையில் அழுத்தம் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா, அவங்களால வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கான ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. அதை உட்காந்து ரெண்டு பேருமே பேசுறது கிடையாதுங்க. ஸோ இப்படி பேசலை அப்படிங்கும்போது இதெல்லாம் நாள் பட மனசில் வச்சுட்டே இருக்கும்போது என்னதுன்னா ஒரு மன அழுத்தம் அந்த இடத்துல உருவாயிருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் வாய்ந்தவங்களாக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து சில லவ் லாங்குவேஜஸ் இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ப்ரெசிவ் டைப்பாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து நான் எக்ஸ்ப்ரெசிவ் அதாவது இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஒரு லவ் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேருக்கு வந்து ஜஸ்ட் வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஒரு லவ்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த புரிதல் இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாசம் இல்லையோ அன்பு இல்லையோ, இவருக்கு என்ன பிடிக்கலை இல்லை இவங்களுக்கு என்ன பிடிக்கலை அப்படிங்கிற அவங்கவுங்க மனசுக்குள்ளே அதை நினச்சிட்டு ஒரு விலகல், இது இல்லாமல் இப்போது பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வாழ்க்கை முறையில் நிறைய இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அதாவது குடும்பத்தை தாண்டி வெளியில் சில உறவுகள் அப்படிங்கிற மாதிரி போகிற சில சூழ்நிலைகள்னாலும் பார்த்திங்கன்னா விவாகரத்துன்னு வரக்கூடிய இதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் அப்படி போகிறாங்கன்னு பார்க்கும்போது வீட்டில் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ பொறுமை இல்லை அப்படிங்கிற நேரத்தில், இல்லை அதை கரெக்டான விதத்தில் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு போயிட்டு அந்த மன அழுத்தத்தினால தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் குறைஞ்சி போயிடுது. அந்த ஆர்வ குறைபாடுனாலேயே அவங்க வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதில்லை, ஓகே அவ்வளோதான் ஸோ முடிஞ்சிருச்சு நம்மளால் இனி முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று கவுன்சிலிங்கில் சரி போய் ஏதாவது கடைசியில் முடியலை பார்ப்போம்னு வருவாங்க, இல்லை அப்படின்னா டிவோர்ஸ்னு போய் பார்க்கலாமான்னு போகிறாங்க. அதையும் தாண்டி நம்ம அது ஸ்டடி பண்ணினதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுறதுக்கான ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள வந்து நம்ம சரியாக்கிறதுக்கான வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி தருவாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மன அழுத்தம் கவுன்சிலிங் இது போன்ற விஷயங்கள் பண்ணாலும் ஒரு பக்கம் பண்ணாலுமே கூட இதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கா, தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மையை உருவாக்குறதுக்கான மருந்துகள் இருக்கா? இது எல்லாத்துக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. முக்காவாசி பேஷண்ட் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா வயக்ரா மாத்திரை எடுத்துகிட்டு தான் நம்மள்கிட்ட அதை ஃபெயிலியர் ஆகி தான் நம்மகிட்ட வராங்க. அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் தி கவுண்டரே கிடைக்குது, அது தவறு. பட் இப்போது அந்த வயக்ராங்கிற அந்த பிராண்ட் வந்து வரும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ வந்து அதே வந்து இப்போ நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடய காஸ்ட் குறைஞ்சிருச்சு, அதோடவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அதோட அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஜென்ரேஷன் மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த மாத்திரை மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம வந்து வேறு மெத்தடாலஜி அவங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசன்ஸை கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். சார், இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய நவநாகரிக உலகத்தில் எந்த மாதிரி நோய்கள் வந்து தாம்பத்திய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது, அதாவது ஆண்மைக்குறைவுக்கு காரணமாக இருக்குது? நோய்கள்னு பார்க்கும்போது கோமார்பிட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோம், பட் அதை விட முக்கியமாக டிப்ரெஷன். அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால் வரக்கூடிய டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட வேலை டென்ஷன் அந்த மாதிரி இருக்கிறது, சரியாக தூங்காத அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால மன அழுத்தம், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால மன அழுத்தம், இதுதான் வந்து மேஜர் காஸ் ஆஃப் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். இப்போது இதே வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 3வது-4வது இடத்துலலாம் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அந்த டைமில் சக்கரை வியாதி தான் மெயின் காரணமாக இருந்தது, ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு இப்போ வந்து மன அழுத்தம் வந்து ஒரு மேஜர் காரணமாகிருச்சு. அதுக்கு காரணம் குவாலிட்டி லைஃப் இல்லாதனால தான் வந்து அது மேஜர் காஸாக இருக்குது. செகண்ட் அதோட மேஜர் காஸ் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி. இது வந்து எல்லாமே இந்த எப்படி ஹார்ட்டு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே பாதிக்குதோ அதே மாதிரி ஆண் உறுப்பில் இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கும் போது ஆண் உறுப்பில் ரத்தம் குறையும் போது இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படும். ஸோ நேர்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது, அதோடு சேர்ந்து மன அழுத்தம் மனப்பதட்டத்தை குறைத்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதை முழுமையாக சீர்படுத்தி கொண்டு இதையெல்லாம் தாண்டி உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் அதுக்கான ஒரு முறையான பரிசோதனை மேற்கொண்டு அதுக்கான சிகிச்சை முறையெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது செக்ஸ் ரீதியான எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸோ இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.